நகவனே, ஓர் உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. முதல் இது வந்து கொடுத்திருக்கிற உருளை, புரியுதுங்களா? இதுதான் உருளை. இந்த உருளையினுடைய உயரத்தை மாற்றாமல், இங்க பாருங்க பச்சை கலர்ல இருக்கா, அதுக்காக இங்க கொடுத்த பச்சை கலர்ல இருக்கா இல்லையா உயரம், இதே உயரம், உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு, இங்க பாருங்க இங்க பச்சை கலர்ல இருக்குது ஆரம், இதுல பாதி ரைட்டா புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. உருவாக்கியாச்சு, ஆக்கியாச்சு ஆக்கலையா? அப்ப இது என்னது? ஆர் பை டூ. இது என்ன? ஆர் பை டூ. இது வந்து என்னது? ஆர் பை டூ. இப்ப புதிய மற்றும் முந்தைய உருளையின், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்கன்னு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புதிய, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் புதியன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும்னா புதுசோரம் தான் வரணும். மற்றும் முந்தைய உருளைகளின், இந்த உருளை, அப்ப ரெண்டு உருளையுடைய கன அளவுகளின் விகிதம் வேணும். முதல் கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கன அளவுன்னா என்ன? உருவம் கொடுக்கும்போது அடிப்பரப்பு, அடிப்பக்க பரப்பு, அடிப்பக்க பரப்பு பெருக்கல் என்னது? உயரம். பேஸ் ஏரியா இன்டு ஹைட். அப்ப அடிப்பக்க பரப்பு என்னது? பையார் ஸ்கொயர். உயரம் என்னது? ஹெச். ஏன் அடிப்பக்க பரப்பு பையார் ஸ்கொயர்? என்ன அடிப்பக்கத்தினுடைய வடிவம் என்னடா? வட்டம். வட்டத்தின் பரப்பளவு என்னது? பையார் ஸ்கொயர். அப்ப என்னது? பையார் ஸ்கொயர் கன அளவுகள். உருளையினுடைய கன அளவுக்கான சூத்திரம் என்ன அப்படின்றது தெரியணும், புரியுதுங்களா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? புதிய மற்றும் முந்தைய, புரியுதுங்களா? இத என்ன பண்ணிக்கலாம் நம்ம? நல்லா கவனிங்க. இத வி ஒன்னு வச்சுக்கலாம், இது என்னது? வி டூ. அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா கேக்குறாங்க, என்னடி கண்ணு கேக்குறாங்க? வி டூ ஈஸ்ட் வி ஒன், வி டூ. இப்ப முத என்ன பண்ணா, முத நம்ம என்ன பண்றோம்? பையார் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்ட் பையார் ஸ்கொயர் ஹெச்னு எழுதுறோம், சும்மா கன அளவுக்குன்றதுக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த வி டூ இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஆர் இருக்கிற இடத்துல என்னதாக நான் வரணும்? இங்க என்ன இருக்குது? ஆர் பை டூ. இந்த ஆர் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? ஆர் பை டூன்னு வரணும், புரியுதுங்களா? இங்க பையார் ஸ்கொயர் ஹெச் பையார் ஸ்கொயர் ஹெச் ரெண்டுமே கன அளவு தான். ஆனா அது எந்த விகிதத்துல இருக்குது அப்படின்றத நம்ம எழுதணும். அப்படி வேணும்னாலும் நல்ல கவனிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா? ஆரம் வந்து வேறுபடுறதுனால இப்ப இங்க என்ன பண்றோம்? பை. இப்ப ஆக்சுவலா பைய கேன்சல் பண்ணிட்டே செய்யலாம், இல்லைனா பைய கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் கூட இது பண்ணலாம். இருந்தாலும் ஆர் பை டூ த ஹோல் ஸ்கொயர், புரிஞ்சுதா? அடிக்கணும் ஆர் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹெச் ஈஸ்ட் பை இன்டு ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச். ஏன் இங்க மட்டும் இப்படியே எழுதிட்டேன்? இதுல ஆரமும் ஆயிட்டோ அவங்க மாத்தல, அது அப்படியே தான். ஆரம்ன்றது ஆர், உயரம்ன்றது ஆரம்ன்றது ஆர், உயரம்ன்றது இது. இதுல ஆரம் மட்டும் என்னவா பண்ணாங்க அங்க? பாதியாக. அதனால இங்க ஆர் பை டூன்னு போட்டு. அப்ப இதுல என்ன ஆயிடும்னா, இந்த பை இந்த பையும் கேன்சல் ஆயிடும், இந்த ஹெச் இந்த ஹெச்சும் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன வரும்னா, ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை நாலு. அடுத்தது இங்க என்ன வரும்? ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இதுல இந்த ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகுமா ஆகாதா? ஆச்சுன்னா இங்க என்ன வரும்? ஒன் பை ஃபோர், ஒன்னு பை நாலு ஈஸ்ட் ஒன்னு. அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாம். இது இது இதுவும் போகும்போது என்ன வருது? ஒன் பை நாலு ஈஸ்ட் ஒன்னு வருது, ஒன்னு எழுதிக்க. அப்புறமேட்டுக்கு நாளை கொண்டு போயிருக்கலாம். இது ரெண்டு கேன்சல் ஆகுது டீக்கன். அப்ப என்ன பண்ணா, ஒன் ஈஸ்ட் இந்த நாலு அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி வரும், கரெக்டா? அப்போ ஒன் ஈஸ்ட் நாலு விகிதம் என்னடா கண்ணா ஆன்சரு? இங்க நமக்கு இதுதான் ஆன்சர். சரியா? புரியுதா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி கூட போடலாம். வி டூ பை வி ஒன் ஈக்குவல் டு என்னது? பையார் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை பையார் ஸ்கொயர் ஹெச். ஆனா இந்த ஆரம் என்ன? பை இன்டு ஆர் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹெச் டிவைடட் பை பையார் ஸ்கொயர் ஹெச். இதுல எது அடி போயிடும்? அடி போயிடுமா? பைக்கு பை ஹை. அப்ப இது என்ன வரும்?
ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை நாலு, புரியுதா? ஆர் ஸ்கொயர் பை போர் டிவைடட் பை என்னது? ஆர் ஸ்கொயர். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப என்ன பண்ணும், இந்த தொகுதியை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த தொகுதியை என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே வச்சுக்கிறோம். ஆர் ஸ்கொயர் பை போர் இது என்ன வரும், இன்ட்டு, புரியுதா? இன்ட்டு ஒன் பை ஆர் ஸ்கொயர், புரியுது? ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை நாலு. இந்த வகுத்தல் என்னவா மாறுது, பெருக்கலா மாறுது. இந்த வகுத்தல் தொகுதி அப்படியே வச்சுக்கிறோம், நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த வகுத்தல் என்னவாயிடுச்சு, பெருக்கல் ஆயிடுச்சு. இது ஆர் ஸ்கொயர் என்ன, ஆர் ஸ்கொயர் பை ஒன்னு அர்த்தம். பெருக்கல் ஆக்கணும்னா இதனுடைய தலைகீழியை தானே இங்க எழுதணும். அப்ப என்ன வரும் இங்க, ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்ப என்ன வருது, ஒன் பை போர். புரியுதுங்களா? அப்ப இது என்ன சொன்னா, வி டூ பை வி ஒன் தானே இது, v2 by v1 equal to, அப்ப v2 is to v1 equal to 1 is to 4. இது வந்து 4 மடங்குனா இது ஒரு மடங்கு, இது ஒரு மடங்குனா இது என்னது 4 மடங்கு, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா அடி கண்ணு? இது ஒரு மடங்குனா இது எத்தனை மடங்கு, 4 மடங்கு, 1 is to 4 என்ற விகிதத்துல அதனுடைய கன அளவுகள் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா புரியலையா? இப்ப சப்போஸ் இது பத்துன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய கன அளவு பத்துனா என்னுடைய கன அளவு என்னது, நாற்பது, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இது பத்து கன அளவுகள்னா இது எத்தனை கன அளவுகள், நாற்பது கன அளவுகள், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தது ஆன்சர், இதுதான். புரியுதா?